நேயர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரூடிங்கில் எவ்வளோ நாளைக்கு கோழி குஞ்சுகளை வைக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது எல்லாமே பெருவடை கோழி குஞ்சுகள். அதாவது இப்போ ஒரு 4.5 கிலோ சேவல் இருக்குதுங்க. அந்த சேவலில் வந்துட்டு ஒரு 3.5 கிலோ அந்த மாதிரியான கோழிகளை போட்டு தனியாக எடுத்து குஞ்சுகள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டைப்பெட்டி போட்டு, ஸோ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல, வேறு எதுவுமே வராத இடத்துல நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போது 2வது நாள் இந்த குஞ்சுகளுக்கு. ஸோ எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அட்டைப்பெட்டியில் இருக்கிறங்காட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த குளிர் எதுவுமே இதை தாக்காது. ஸோ இப்போ முதல் நாள் சக்கரை தண்ணி வச்சோம். சக்கரை தண்ணி எதுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரண மண்டலம் எல்லாமே நல்லா ஜீரணமாகறதுக்காக அந்த சக்கரை தண்ணி வைப்போம். ஸோ இப்போ தண்ணி வைக்கலாம். தண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை கூட போட்டு விட்டுலாம். நம்ம பாருங்க, ஸோ இந்த மாதிரி ரொம்ப இப்போ வந்துட்டு நம்ம இப்போ பெருவடை சேவல் நல்லா ஒரு லைனேஜ் ப்ரீடு, இல்லை இப்போ இந்த கிளிமூக்கு வகையான அந்த மாதிரி கோழிகள். ஸோ இந்த மாதிரி ரொம்பவுமே இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல சேவலை போட்டு நல்ல கோழியை போட்டு ஒரு லைனுக்காக நம்ம எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி சிக்ஸ் எல்லாமே இப்படி தனியாக அட்டைப்பெட்டியில் போட்டு ஒரே ஒரு பல்புங்க. இங்கே பாருங்கள், இது 100 வாட்ஸ் பல்பு, கிட்டத்தட்ட 1.5 அடி தூரத்தில் நான் மேலே போட்டிருக்கிறேன். ஸோ இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் தீவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாட்டுக்கோழிகளுமே சில ரெடிமேட் தீவனங்கள் கிடைக்குது, நாட்டுக்கோழி குஞ்சுக்குன்னு சொல்லிட்டு. இந்த தீவனம் பாருங்கள், அதில் அதிகமாக இந்த மக்காச்சோளம் இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ குஞ்சுகள் வந்து இப்போ ஒரு மாதம் இதை சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமாக குஞ்சுகள் எல்லாமே பெருசாகிடும். அப்புறம் இந்த ப்ரூடிங் வந்துட்டு எவ்வளோ நாள் போடணும்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ப்ரூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 15 நாள் இல்லாட்டி 16 நாள் போடலாங்க. அப்புறம் அதே நம்மளுக்கே தெரியும், இப்போ கோழி குஞ்சுகள் எல்லாமே வந்து நைட் ஆச்சு அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக படுக்காமல் ஒன்றா குப்புன்னு இறுகி படுக்குது அப்படின்னா அது வந்து தனக்கான ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துன்னு அர்த்தம் செயற்கையாக. ஸோ அப்போ வந்து நம்ம வந்துட்டு அதுக்கு இன்னும் ப்ரூடிங் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு 15 நாள் இல்லாட்டி 20 நாள் வரைக்குமே நம்ம ப்ரூடிங் கொடுக்கலாம். அது வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எல்லாம் ஒன்னா படுக்குதா இல்ல எப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம ப்ரூடிங் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த குஞ்சுகளை பாருங்க, இப்போ இதில் கரெக்டாக 20 குஞ்சுகள் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தனியான அட்டைப்பெட்டியில் வச்சு இதை பராமரிக்கிறதுனால என்ன அப்படின்னா, அதிகமான காற்று அடிக்காது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்காது. இப்போ பெரிய கோழிக்கிட்ட இருந்தது அப்படின்னா, இல்லை குஞ்சுகள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் தனியாக ஸ்டோர் ரூம் இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள இந்த மாதிரி அட்டைப்பெட்டி வச்சு நீங்கள் வந்துட்டு இப்போ லைட் போட்டு விட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ குஞ்சுகள் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளரும், எந்த விதமான சேதமும் இருக்காதுங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு நான் இதுக்குள்ளே ட்ரிங்கர் வைக்க முடியாதங்காட்டிக்கு நான் இந்த சின்ன தட்டில் தண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தனியாக இதை வந்துட்டு ஒரு பெரிய கூண்டுக்கு மாற்றி அதில் வந்துட்டு நம்ம ட்ரிங்கரை வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு இந்த கோழி குஞ்சுகள் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும் குஞ்சுகள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னா, அந்த ரேர் ப்ரீட்ஸ், அதாவது இப்போ கிளிமூக்கு கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குஞ்சு 5 குஞ்சு பறிக்கும். ஸோ அந்த மாதிரி குஞ்சுகள் இந்த மாதிரி எடுத்து பாதுகாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பூனை வராது, கெரடான் வராது, காக்கம் வராது, இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த நண்பர் கேட்டதுக்கான வீடியோ பதிவாக நான் போட்டிருக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்.